நெல் அறவைக்காக மயிலாடுதுறையிலிருந்து 2000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் ரயில் மூலம் திருப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை அரிசி அறவைக்காக அரசு மற்றும் தனியார் நெல் அறவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, குத்தாலம், தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் 2000 டன்களை திருப்பூரில் உள்ள தனியார் மற்றும் அரசு அறவை ஆலைகளுக்கு அனுப்பும் பணி நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலிருந்து 42 பெட்டிகளை கொண்ட சரக்கு ரயிலில் 100 மேற்பட்ட லாரிகள் மூலம் கொண்டுவரப்பட்டு நெல் மூட்டைகள் ஏற்றப்பட்டது. சரக்கு பெட்டிகளில் ஏற்றப்பட்ட மூட்டைகள் திருப்பூருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேங்கக்கூடாது என்பதற்காக அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.